ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். ஸோ இது வந்து நம்ம வெப் சீரீஸோட அடுத்த பார்ட். இதில் பார்க்க போகிறோம், இந்த வெப் சீரீஸில் வந்து மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறையா பிளாக் சைட்டு இல்லாட்டி நியூஸ் சைட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. எப்படி நீங்களே உங்களோட ஓன் அந்த மாதிரி சைட்டை லான்ச் பண்ணுறது, ஹோஸ்டிஞ்சர் மூலயமா லான்ச் பண்ணிட்டு எப்படி புது புது போஸ்ட் நீங்கள் போடுறது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணும், நீங்களே வெப்சைட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு எது வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வெப்சைட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வெப்சைட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ரெடி பண்ணணும், உங்கள் ப்ராடக்டெல்லாம் அதில் விற்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்மளோட சைட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம லாஸ்ட் டுட்டோரியலில் பார்த்தோம்னா திஸ் இஸ் அ டெஸ்ட் சைட்னா அந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் மாற்ற போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னா கீழே வாங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா திங்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்னா உங்களுக்கு கோடிங்கே தெரியாது, இவங்க வந்து ரெடிமேடாக நிறையா வெப்சைட் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள். இம்போர்ட் வெப்சைட் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கோடிங்லாம் படித்து நீங்களே ஓனாக வெப்சைட் ரெடி பண்ணியிருப்பீங்க, அந்த வெப்சைட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். மைக்ரேட் வெப்சைட், அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு கம்பெனியில் ஏதாச்சும் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் அவங்க காசு ஓவராக வாங்குறாங்க, இல்லாட்டி அவங்களோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்டிஞ்சர் மாறுறீங்க அப்படின்னா இங்கே மைக்ரேட் கொடுத்தா அவங்க இதுலேருந்து நீங்கள் இதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எரர் பேஜஸ். எரர் பேஜஸ்னால் தெரியாதனமாக ஏதாச்சும் யூஆர்எல் கிளிக் பண்ணுறாங்க உங்கள் வெப்சைட்டில், இல்லாட்டி ஏதாச்சும் அன்னோன் பேஜ் வருது, எரர் பேஜ்லாம் வருது அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக. லேர்ன் டு கோட், இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு கோடிங் தெரியாது பட் நான் கோடிங் படிச்சுட்டு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா இவங்களே அதுக்காக நிறையா டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஓ டூல் கிட். எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கூகுளில் போகிறோம், கூகுளில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போது சர்ச் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு வருது. அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அந்த பேரை போட்டோம் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டு ஃபஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறையா பேர் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சர்ச் ரிசல்ட்லாம் நம்மளோட மேலே ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்ப்பாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஸோ அதை தான் எஸ்இஓ டூல் கிட் அப்படி சொல்லுவாங்க. இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் எங்கே போய் சர்ச் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட்டோ இல்லை நம்மளோட யூடியூப்போ எந்த நம்மளோட ப்ராடக்ட் எது இருக்கோ அது கொஞ்சம் முன்னாடி வரும். முன்னாடி வரனால நமக்கு பெனிஃபிட், நிறையா பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வெப்சைட்டில் இருக்க மெயினானது. இதில் நம்ம ஆட்டோ இன்ஸ்டாலருக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். உள்ள போனாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்றது சம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஒரு பேசிக்காக ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் அந்த தீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா வூகாமர்ஸ் அதாவது காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப அட்வான்ஸ் லெவல் போகிறவங்கலாம் ஜூம்ல இன்னும் எக்கச்சக்க நிறையா இது இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போகலாம். ஜஸ்ட் சூஸ் அ டிஃப்ரெண்ட் சிஎம்எஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறையா இது வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. PHPMI, அட்மின், வெப்ட்ரஸ், செல்ஃபாஸ், டெக்ஸ் கிளவுட், வெண்ணிலா ஃபாரம்ஸ், எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 30க்கும் மேலே டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் வந்து வேர்ட்ப்ரஸ் வச்சு சொல்லித்தரேன். ஜஸ்ட் அதை நான் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டொமைனுக்குன்னா tamilhacks.com wordpress யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணணும், இமெயில், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும், லாங்குவேஜ், அதுக்கப்புறம் நம்ம டேட்டாலாம் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு பேசிக் டேட்டா பேஸ் மினிமமாக இதுதான் ரிக்குவயர். ஸோ மினிமம் இந்த டேட்டா வச்சு கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டேட்டா பேஸ். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டும் டைட்டிலும் டெஸ்ட் பண்ணணும்,
அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் வந்து நீங்கள் வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு டெஸ்டிங்காக இதை கிரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் இமெயில் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பர்சனலாக ஒரு சேஃப்டிக்கு தனி இமெயில் கிரியேட் பண்ணி அதை யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் அதை வச்சு நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி யூசர் நேமும் யூனிக்காக இருக்கணும். நீங்கள் மற்ற இடத்துல வைக்கிற மாதிரி யூசர் நேம் வைக்கக்கூடாது. நிறைய பேர் அவங்க மெயிலோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், ஃபேஸ்புக் யூசர் நேமே வைப்பாங்க. அப்பெல்லாம் வைக்காதீங்க. ஓகே, நம்ம ஏதாச்சும் பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைட்டில், உங்கள் சைட்டுக்கு நீங்கள் என்ன வேணுமோ வைக்கலாம். ஜஸ்ட்டு தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம வெப்சைட்டில் எதுவுமே பிளெயினாக இல்லை, பிளெயினாக தான் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட் ப்ரெஸ் தீமை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் டிலே வேணால் ஆகலாம். மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் தான் ஆகும், அதுக்குள்ள இன்ஸ்டால் ஆயிரும் எல்லாமே. இன்ஸ்டால் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த 4 இது மட்டும் தான் காமிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் சொல்லி நம்மளுக்கு வந்துடும். நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது வேர்ட் ப்ரெஸ், எந்த வெப்சைட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுன்றதும் காட்டும். அண்ட் ஃபர்தராக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் நேம், அட்மின் யூசர் நேம், அட்மின் இமெயில், டேட்டாபேஸ் நேம் பார்த்து யூஆர்எல் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். அகெயின் நம்மளுக்கு வந்து இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா லிங்க் ஆகலை. ஸோ அதையும் நம்ம லிங்க் பண்ணிடலாம். இன்கேஸ் இது பிடிக்கல, வேறு டைமுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா சிம்பிளாக டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். உள்ளே போய் நான் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகி ஒரு ஃபுல் டேபே வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேஷ்போர்ட். ஜென்ரல் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் க்ளவுட் ஃபேர் எனேபிள்டெல்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ட் ப்ரெஸோட வெர்ஷன் இங்கே காட்டும், பிஹெச்பியோட வெர்ஷன், இதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் பக்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல பேசிக்ஸ் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ப்ளக்இன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ளக்இனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை. இதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் வியூ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எடிட் வெப்சைட்டுன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேர்ட் ப்ரெஸோட அட்மின் ஏரியாவுக்கு நம்ம போயிடலாம். அதாவது ஒரு அட்மின் அப்படின்றவங்களுக்காக தனியாக ஒரு கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்தர் கஸ்டமைசேஷன், எடிட்டிங் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஃபைனல் அட்மினோட பேஜ். இதில் போய் நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சைட்டை நம்ம லான்ச் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு தீம் சூஸ் பண்ணணும். தீம் எங்கே போய் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் யுவர் தீம் கம்ப்ளீட்லி அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன். இதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பிளுக்கு 2-3 தீம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். சர்ச்சில் போயிட்டு இப்போ நான் வந்து பிளாக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளாகுக்கு ரிலேட்டடான தீம்ஸ் எல்லாமே வரும். இந்த இடத்துல லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ பிளாக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி எல்லா விதமான நிறையா டெம்ப்ளேட்ஸும் வரும். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்தா இது, இது பிடிச்சிருந்தா இது. இப்போ நீங்கள் ட்ராவல் ரிலேட்டடாக போகிறீங்க, பைக் லாகிங்கு, டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கோடிங் டியூட்டோரியல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போடலாம். இல்லை ரெஷ்யூம்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத இங்கே பண்ணலாம். பிஸ்னஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது இந்த தீம் நான் யூஸ் பண்ணுறேன், இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே அதோட ஓவர் வியூ இப்படி தான் இருக்கும். நம்ம வெப்சைட் இந்த மாதிரி தான் காட்டும். இந்த மாதிரி இங்கே ஒரு பிக்சர்ஸ், இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம்.
இந்த தீம் பார்த்தீங்கன்னா சம் சைஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி நம்ம பிளே ஸ்டோரில் போய் ஆப்லாம் ஏற்றுறோம் அதே மாதிரி தான் இது வந்து ஒரு தீம் ஸ்டோர். இங்கே எக்கச்சக்க தீம்ஸ் இருக்கும் எல்லா டைப் ஆஃப் வெப்சைட்ஸ்க்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு MB கணக்கில் சைஸில் இருக்கும் இந்த ஃபைல்ஸ்லாம். அது என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி இன்ஸ்டால் அண்ட் ப்ரிவ்யூ காட்டும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா லைவ் ப்ரிவ்யூ அப்படின்றது காட்டும். ஸோ நம்ம அந்த லைவ் ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணணும். ஓகே, லைவ் ப்ரிவ்யூ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பேஜில் அது இங்கே வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளுக்கு அப்பப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் டெஸ்டிங்க்கு, அது எல்லாமே இப்படி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் ஃபர்தராக எது வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே காட்டுது இன்ஸ்டால்டு தீம்ஸ். நீங்கள் எத்தனை தீம் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் தான் ஏற்ற முடியுமா? இல்லை, உங்களுக்கு ஃபேஸ்புக் வேணுன்னா ஃபேஸ்புக் ஏற்றுவீங்க, இன்ஸ்டாகிராம் வேணுன்னா இன்ஸ்டாகிராம், எத்தனை ஆப் வேணுமோ அத்தனை ஆப் ஏற்றிக்குவீங்க. உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் போய் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு எத்தனை தீம் வேணாலும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு எதை யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் டாப்பில் ஆக்டிவேட் அண்ட் பப்ளிஷ் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணலாம், ஆக்டிவேட் அண்ட் பப்ளிஷ். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட்டை போய் ரீலோட் பண்ணி பார்ப்போம். எஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சைட்டு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த போஸ்ட்டுமே போடலை, அதனால் ஜஸ்ட் சும்மா அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம போஸ்ட் ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட்டில் லைவாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ நார்மலாக இருந்த வெப்சைட்ல எப்படி ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம போஸ்ட் போடுறது அப்படின்றத பார்ப்போம். போஸ்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அட்மின் பேனல்லேருந்து போடலாம். அப்படி இல்லாட்டினா உங்கள் சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லாகின் அட்மின் லாகின் உங்களுக்குன்னு ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது வச்சுருந்தீங்களா, அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். யாராச்சும் உங்கள் வெப்சைட்டில் கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட்டு, அதுக்கப்புறம் பேர், அதுக்கப்புறம் ஏதாச்சும் எடிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் பேஜுன்றத டெலிட் பண்ணிட்டு வேறு பேர் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மு, சப்ஸ்கிரைப் இல்லாட்டி கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேஜ் வைக்கிறீங்க. அதில் யாராச்சும் ஏதாச்சும் டைப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடிட் பேஜ் கொடுக்குறேன். எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் கொடுக்க காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்கேஸ் தெரியலை அப்படின்னா. இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. டாக்குமெண்ட் பிளாக், ஸோ நான் பிளாக் செலக்ட் பண்ணுறேன். பிளாக்னா ஒன்றும் இல்லை, ஹெட்டிங் ஒரு பிளாக்கு, அதாவது டைட்டில் ஒரு பிளாக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல திஸ் இஸ் அ டெவலப்பிங் தமிழ் ஹேக்ஸ் சைட் அப்படின்னு போடுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்டேட் கொடுத்துருவோம், அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம் அதுக்காக. ஓகே, அப்டேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரில, நம்ம அகெயின் போயிட்டு லோட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் அ டெவலப்பிங் தமிழ் ஆக் சைட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ளே என்ன கண்டென்ட் வரணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்டு புது புது போஸ்ட் நீங்கள் போடணும் அப்படின்னா அந்த இடத்துல நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதில் போனீங்க அப்படின்னா நிறையா இதை நீங்கள் பண்ணலாம். புதுசாக நீங்கள் போஸ்ட் போடலாம், இல்லை வீடியோ ஃபோட்டோ போடலாம், இல்லை ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி புது யூசர் கிரியேட் பண்ணலாம். யூசர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்னும் நிறையா பேரை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பேஜில் மற்ற உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோ அவங்கள ஆட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக எடிட் பண்ணுறது, போஸ்ட் போடுறது, அந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா போஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். போஸ்ட் அப்படி கொடுக்குறேன். இந்த இடத்துல டைட்டில் எல்லாமே வருது, மை நியூ போஸ்ட் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா ஏதாச்சும் டைப் பண்ணுவோம், திஸ் இஸ் அ நியூ போஸ்ட், ஏதாச்சும் கோடிங் வேணா எழுதுவோம், ஹாஷ் இன்க்ளூட், ஹாஷ் இன்க்ளூட் இன்ட் மெயின்
int a equal to 1, int a equal to 2, a equal to 1, b equal to 2, போதும். சும்மா ஒரு டெஸ்டிங்காக தான் அதை நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் இமேஜ் போடலாம். அந்த இடத்துல போயிட்டு கூட்டால் ஏதாச்சும் இமேஜ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். லைட்டாக த்ரோட் பெயின் வேறு இருக்குது, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகும், பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இமேஜ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறேன். மீடியா லைப்ரரி, மீடியா லைப்ரரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நெட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் ஃப்ரம் யூஆர்எல்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் யூஆர்எல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓப்ஸ், இது இல்லை, சும்மா நெட்டில் போய்ட்டு ஏதாச்சும் கோடிங் அப்படின்னு போடுறேன், இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் யூஆர்எல், அகெயின் இங்கே போயிட்டு அதோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் உள்ளே இன்க்ளூட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன கண்டென்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம், என்ன வீடியோ வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். டிசைன் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்று இன்ச்சாக சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரிவ்யூ இருக்குது, பப்ளிஷ் இருக்குது, ப்ரிவ்யூ கொடுத்து பார்ப்போம். அதுலேயும் எது இதில் நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. மொபைலில் எப்படி இருக்கும், ஒரு டேப்லெட்டில் எப்படி இருக்கும், ஒரு டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட போஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ தமிழ் ஆக்ஸ்னு வரும், மை நியூ போஸ்ட், யார் போட்டிருக்காங்க, தமிழ் ஆக்ஸ் டெக் போட்டிருக்காங்க இந்த போஸ்ட்டை, அதுக்கப்புறம் என்னைக்கு போட்டிருக்காங்க, என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்க, என்ன இமேஜ் போட்டிருக்காங்க, கீழே என்ன கோடிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே. அப்புறம் ஆத்தர் பேர் ஏதாச்சும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வரும். ரிலேட்டட் போஸ்ட் ஏதாச்சும் வரும், யாராச்சும் கமெண்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புது புது போஸ்ட்லாம் போடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி உங்களுக்கு பிடிச்ச தீம் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். புது புது யூசர்ஸ் எப்படிலாம் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கங்கே போய் எப்படி எடிட் பண்ணலாம், ஃபைனலாக எப்படி ஒரு போஸ்ட் போடலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகலாம். அண்ட் நம்மளோட டெக்ஸ்ட் டியூட்டோரியல் இன்னும் நிறையா இது நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.